மிஸ்டர் கௌதம், என்னாச்சு உங்க குரலுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாம் தூம்னு கத்திட்டு போனேன், இப்போ உன்னாலே உன்னாலேன்னு உருகிறேளே. இந்த லோ லெவல் ஆளால உங்களுக்கு ஏதாவது ஆகணுமா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? நோ மிஸ்டர் கௌதம், நான் யாரையும் தப்பாவும் புரிஞ்சுக்கல, ரைட்டாவும் புரிஞ்சுக்கல. நான் புரிஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் எங்க கம்பெனியோட ரூல்ஸ். எனக்கு ரூல்ஸ் தான் முக்கியம். சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன வாக்கம் செய்யணும்? சார், நீங்க ரொம்ப நல்லவர். உங்க கீ இன்னும் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார், நீங்க ஒரு நேர்மையான ஒரு மட்டும் இல்ல, மத்தவங்களை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நான் உங்ககிட்ட அப்படி பேசக்கூடாது. சாரி கேட்டிருக்கணும். சாரி. இட்ஸ் ஓகே மிஸ்டர் கௌதம். இப்ப என்ன பண்றது சார்? ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா? சரி, இப்ப டைம் இல்ல. இதை விட்டு என்ன நேக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு வேற டைம் கிட்டாதே. ஒரு நாள் எங்க ஆத்துக்காரி வைஃப் மிஸ்ஸஸ் பாலக்காடு காசி விஸ்வநாத ஹரிஹரன் எங்கிட்ட வந்து 10,000 ரூபாய் பட்டு போடலுக்காக கேட்டா. ஆஸ் பர் ரூல்ஸ் நான் அவளுக்கு அன்னைக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நான் அன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டுல. வந்ததே பாருங்க அவளுக்கு கோபம், புலி மாதிரி என் மேல பாஞ்சா, பிராண்டு பிராண்டுன்னு பிராண்டினா. மறுநாள் ஆத்துக்குள்ள நான் வந்தப்போ ஏத்தி புலி மாதிரி பாஞ்சவ பசு மாதிரி பதுங்கி வந்தா. இப்ப நீங்க ஏன்னு கேக்கணும். ஏன்னா நான் அன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என் கால விழுந்தா, ஐஸ் வச்சா, என்ன இல்லாமோ பண்ணி பார்த்தா, இன்னும் சொல்ல போனா ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வந்தா. ஆனா நான் எதுக்கும் மயங்கலையே. ஏன் தெரியுமா? என்ன பொறுத்த மட்டும் கம்பெனி ரூல்ஸும் ஒண்ணுதான், ஃபேமிலி ரூல்ஸும் ஒண்ணுதான், ரெண்டுத்தையும் பிரேக் பண்ண கூடாது. இந்த குட்டி கதையில இருந்து நான் உங்களுக்கு சொன்ன பூஜா, பூஜா பெரிய கோர்ட்டுக்கு தான கூட்டி போற நீங்க? மிஸ்டர் மணி, கண்டிப்பா உங்களை கோர்ட் கூட்டி போறோம். அதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி 4 நல்லவங்க அந்த ஸ்டேஷன்ல இருக்காங்க, அவங்களையும் சேர்த்து கூட்டி போறோம். அது வரைக்கும் கம்முனு இருக்கேன்.